ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்தா அந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்று ஒன்றே அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்சிம்பேக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்றுக்கு ஒன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே இந்த போக்குவரத்து துறையில் வேலைக்கு பார்த்திங்கன்னா என்ன கல்வி தகுதி எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உடனடி வேலை வாய்ப்பு ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனே வந்து ஜாப் கிடைச்சிடும் ஸோ முடிஞ்சள வந்து சீக்கிரமே எல்லாமே ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் வீடியோக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து டைம் இருக்குது ஸோ அது வரைக்கும் யாருமே வெயிட் பண்ணாதீங்க ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னால ஸோ தமிழ் மக்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து சீக்கிரமே வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது அதே மாதிரி தேர்வு பொறுத்த வரைக்கும் உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் அப்புறம் நார்மலான இன்டர்வியூ பாஸ் தான் இருக்கும் ஸோ எல்லாமே இந்த இன்டர்வியூ வந்து சீக்கிரமே வந்து கிளியர் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன ஜாப் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கான ஜாப் போஸ்டிங் அதாவது போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கான ஜாப் போஸ்டிங் மெகானிக்லேயே பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸுக்கு தெரியுமா ஸோ அந்த மோட்டார் வெஹிக்கில்ஸ் பார்த்திங்கனா அந்த ஜாப் போஸ்டிங்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அதாவது போக்குவரத்து துறையில் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஜாப் போஸ்டிங் இந்த ஜாப் போஸ்டிங்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதே நேரத்தில் உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களோட பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ ரொம்ப நீங்கள் ஃபுல்லெண்ட்டியாக இல்லாட்டியும் சரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் வந்து ஓரளவு உங்களுக்கு பேசிக் நாலேஜாவது வந்து இருக்கணும் ஸோ டென்த்து முடிஞ்சாலே வந்து சயின்ஸ் வந்து மேக்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் ஸோ அதனால யாருமே பயப்படாதீங்க ரொம்ப பெருசாலும் இருக்காது ஸோ பேசிக் நாலேஜ் தான் அப்படி கேட்டிருக்கிறதுனால ஸோ உங்களால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாகவே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த செக்டாரில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ மொபைல்னு சொல்லக்கூடிய அந்த செக்டாரில் தான் பார்த்திங்கன்னா உங்களோடய ஒர்க்கிங் ப்ளேஸும் வந்து இருக்கும் உங்களோட ஒர்க்கிங் டூரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தஞ்சி மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் ட்யூரேஷன் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி மாதங்களும் பார்த்திங்கன்னா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த இருபத்தஞ்சி மாதங்களில் பார்த்திங்கன்னா சில மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் வர சில மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கோடு சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த மாதம் வந்து ட்ரைனிங்கில் இருக்கும் எந்த மாதம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வித் ஒர்க்கோடு இருக்குன்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பட் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதங்கள் பார்த்திங்கன்னா டோட்டலாக இருபத்தஞ்சி மாதங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இருபத்தஞ்சி மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும்தான் வந்து நடக்கும் மீதி இருக்க பத்தொம்போது மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் வித் ட்ரைனிங் ரெண்டுமே சேர்த்து நடக்கும் ஸோ அந்த ஆறு மாதங்கள் மீதி இருக்கிற மாதங்களையும் சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இருபத்தஞ்சி மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் டைம் பீரியட் வந்து இருக்கும் எதற்கு பார்த்திங்கன்னா சேல்ரி மாதிரி அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஸ்டைஃபனாக தான் கொடுப்பாங்க ஸ்டைஃபன் மீன்ஸ் நீங்கள் வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கேதர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டைபன் மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ ஸ்டைபன் வந்து சேலரி கூட வராது அது வந்து உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் அதாவது நீங்கள் போய் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு உங்களோட எக்ஸ்பென்சிவ் உங்களோட சாப்பாடு ரூம் செலவு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் இல்லை ஸோ அதுக்காக தான் ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்க அந்த ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பார்த்திங்கன்னா உங்களோடய எக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா ஆறாயிரமா இல்லை ஏழாயிரமா அப்படின்றது வந்து தெரியும் ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டைஃபன் கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கூடிய லொக்கேஷனும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் கரூரில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து கரூர் ஓகே உங்களுக்கு வந்து சூட்டபிளாக தான் இருக்கும் இல்லைனா வந்து ஒரு லேர்னிங்காக நான் வந்து கரூராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எட்டு வேக்கன்சி பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ எட்டு சொல்லி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும் ஸோ எட்டு வேகன்ஸின்னு யாருமே மிஸ் பண்ணிடாமல் முடிஞ்சளவு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவரும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த ஜாப்க்கு வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நான் சொல்லக்கூடிய எல்லா ஜாப் எதுவுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பேஜ் ஜாப் வந்து உங்களுக்கு ஓகே அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா அப்ளை பார்த்திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த லிங்க்லேயே இருக்கும் ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு லா ரிஜிஸ்டர் அப்படின்றத லாகின் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து போகும் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப இதுக்குள்ளே போட்டு ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க கேட்குற எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி ஈஸியாகவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஸோ முடிஞ்சது வந்து எல்லாமே ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் ஜாப் உங்களுக்கு செட் ஆகலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட்